குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் பகீர் செய்திகளுடன் பைலன் ரங்கநாதன். யாஷியா ஆனந்த் திருமணம் விளம்பரத்துக்கு பயன்பெற்றதா? பிரபல குணச்சித்திர நடிகர், தேசிய விருந்து வாங்கிய நடிகர் தம்பிராமையா, அவருடைய பையன் உமாபதி ராமையா, இவர் மூணு படத்தில் நடித்தார். சேரன் இயக்கிய ஒரு படத்தில் கூட நடித்தார், சரியாக போகலை. இப்போ அவர் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் ஜோடியாக நடிப்பவர் யாஷிகா ஆனந்த். அவர் தமிழ் சினிமாவில் ஒரு அறகுறை நிர்வாணமாக அந்த படத்தில் நடித்து பேர் வாங்கினவர் யாஷிகா ஆனந்த். ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டார். உமாபதி ராமையா, யாஷிகா ஆனந்த் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வலைதளங்களில் பரவியது. உடனே நம்மாட்டு சும்மா இல்லை வீடியோக்காரங்களாம், ஆ யாஷிகா ஆனந்தும் உமாபதி ராமையாவும் ரகசிய திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வாந்திய கிளப்பி விட்டாங்க. விசாரிச்சா தம்பி ராமையா, அண்ணே அதெல்லாம் பொய்னே, என் பையன் இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குது. அந்த படத்தோட தொழில்நுட்ப பணிகளுக்காக அவன் லண்டன் போகிறான் தம்பி ராமையா, இந்த கொரோனாவுக்காக போகலை. என் பையன் உமாபதி ராமையாவும் யாஷிகா ஆனந்தும் நண்பர்கள், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரிங்க. அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு உமாபதி ராமையாவுக்கு மலேசியாவில் நாங்கள் பொண்ணு பார்க்குறோம், பெரிய கோடீஸ்வரர் வீட்டு குடும்பம், பையன் கல்யாணத்துக்கு எடுத்துடாதீங்க. அது சும்மா ப்ரமோஷனுக்காக வெளியிடப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ப்ரமோஷனுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் திருமணங்கிற லெவலுக்கு போய் மீடியாவில் அடிபட்டுச்சுன்னா யாரை எதை சொல்கிறது? கொரோனா வைரஸ் நோயை தடுக்க நடிகர் நடிகை வீட்டு வாசலில் வேப்ப இலை மஞ்சள். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரெல்லாம் கோயில் திருவிழா நடக்கும். கோயில் திருவிழா நடந்த உடனே ஊரில் உள்ள யாருமே காப்பு கட்டிடுவாங்க, வெளியூர் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து வேப்ப இலை தொங்க விட்டுருவாங்க, வாசலில் மஞ்சள் குங்குமம் தெளிச்சிடுவாங்க, சாணிலாம் தெளிப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னால் காற்று கருப்பு நெருங்கக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு வீட்டில் வாசலில் வேப்பிலை இந்த மஞ்சள் கோலம் சாணிலாம் தெளிச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டால், அண்ணே தெரியாத அண்ணே, எங்கள் அப்பா காலத்துலேயே இருந்துச்சு, நாங்கள் பொங்கல் அன்னைக்கெலாம் வீட்டுக்கு முன்னால் சாணம் தெளித்து கோலம் போடுவோம், மஞ்சள் கோலம். இப்போ வேறு கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் வேப்பிலை கட்டியிருக்கோம், என் கார்லேயே வேப்பிலை வச்சுருக்கேன்னு, என் காருக்கு வெளியும் வேப்பிலை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் வீட்டில் கூட வேப்பலை வெளியே வாசலில் கட்டியிருந்ததை பார்த்தேன். இது வெளியில் வந்து நம்ம ஆகா நான் சீர்திருத்தவாதி, அதாக்கும் கடவுள் இல்லை சாமி இல்லைன்னெலாம் சொல்லுவோம். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் வேப்பலையை வச்சு பேய் ஓட்டுவார். இஸ்லாமியர் வேப்பலையை வச்சு தான் பேய் ஓட்டுவார். இங்கெல்லாம் மதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதை தின்னா பித்தம் தெளியும், இதுதான் இப்போ உள்ள கேள்வி. ஆகவே பெரும்பாலானவர்கள் இப்போ நான் வரும்போது கூட பார்த்தேங்க, ஒரு நாலஞ்சு பைக்கில் வேப்பில் கட்டியிருக்காங்க. என்னையே அதுன்னு கேட்டால், சார் உங்களுக்கு தெரியாது கொரோனா வைரஸ் வராது, ஏன்னா கொரோனா வைரஸு ஆவி மாதிரி 14 நாள் ஒருத்தரை பிடிச்சிட்டு ஆட்டும், வெயிலெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆனால் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து அந்த வேப்பில் அடிக்கிறது, வேப்பில் கட்டுறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் நிரூபிக்கப்பட்டது. அது பின்னால் வேறு மாதிரி சொல்லப்பட்டதை தவிர, குளிச்சுட்டு திருநீர் வச்சோம்னாக்கா உடம்புக்கு நல்லது, தலைவலி வரவே வராது. இதுக்கு நானே உதாரணம். ஒரு 20 வருஷம் முன்னால் தினசரி காலையில் கொஞ்சம் தலைவலி வந்துட்டு தான் இருந்துச்சு. குளித்த உடனே திருநீர் பூசுனா அதுக்கப்புறம் இதுவரைக்கும் தலைவலி வந்ததே இல்லை, இதான் உண்மை. அதேமாரி திருஷ்டி, அந்த மஞ்சள் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிருமி நாசினி. மஞ்சள் நம்ம சாம்பாரில் எல்லாத்துலேயும் மஞ்சள் போடுவோம். எதுக்குன்னு சொன்னால், அந்த மீன் அல்லது கருவாடில் இருக்கிற நாத்தம் சில கிருமிகள் நம்ம உடம்பில் ஒட்டாதுங்கிறக்காக தான் மஞ்சள் சேர்க்கப்பட்டது. அதனால் இந்த வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது நன்மைக்கு தான்.